வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். வள்ளிஸ் கிச்சனில் இது மாதிரி ஒரு தந்தூரி சிக்கன் நாங்கள் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு அன்பு வேண்டுகோள், வள்ளிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 1.5 கிலோ சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி தான் நம்ம மசாலா போடணும். அதுக்காக நான் இப்படி கோடு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கோடு போட்டால் தான் மசாலா உள்ளே பிடிக்கும். இந்தளவு கோடு போட்டுங்க. இது கட் பண்ண பிறகு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம மசாலா போடணும். இதேமாரியே எல்லா சிக்கனையும் நம்ம கீரல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், சிக்கனை கட் பண்ணிவிட்டு நான் திரும்பவும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த சிக்கனுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேங்க. தயிர் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஜீரக பவுடரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போடுறேங்க. கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், அதையும் நான் நல்லா கசக்கிங்க. கசக்கிட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அப்போ தான் நம்ம கோழி மேலே அப்ளை பண்ணும்போது இது முடிஞ்சவுடனே கலருக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கும். இது தேவைன்னா போட்டுங்க, இல்லைனா ஆப்ஷன் தான். இது வேணான்னா விட்டுருங்க. இதுக்கு நல்ல கலர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அளவு இருந்தால் போதும். தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம சிக்கன் மேலே தடவும் போது அது நல்லா மசாலா பிடிக்கும். இப்போ இந்த சிக்கனில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி இந்த கீரெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் மசாலா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மேலே. நல்லா அப்படி கையை வச்சு தடவுனிங்கன்னா அது உள்ள லேயர் லேயராக போயிடும். நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாரி நல்லா தடவிக்கோங்க. நான் எல்லா இடத்துலையும் நல்லா தடவிக்கிட்டேன். இந்த அளவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லா கோழிலையும் மசாலா தடவி வச்சாச்சு.
இப்போ எக்ஸஸாக இந்த மசாலா இருக்குது. இதை வந்து நம்ம பொரிக்கும் போது மீதி தடவி நம்ம பொரிச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு தடவி வச்சுருக்கோம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்காங்க. இப்போ மசாலா தடவின சிக்கனெல்லாம் நம்ம இந்த பவுலில் போட்டுக்கலாம். இது தனித்தனியாக தட்டில் வைக்கக்கூடாதுங்க, ஊறாது. இதுமாரி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இது ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க ஃப்ரிட்ஜில். இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடிக்கிறேங்க. பாருங்கள், சிக்கனை ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் தான் ஊற வைக்கணும். இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊறணுங்க. 5 மணி நேரம் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் 5 மணி நேரம் நல்லா ஊறி வந்திருக்கு. இது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நாம் பொரிச்சிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வெளியில் இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு விட்டுருந்தோம். இப்போ நான் மீதி உள்ள மசாலாவையும் இதில் தடவி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கடாய் சூடாகிடுச்சு, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நான் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மசாலாவெலாம் இருந்ததுன்னா மீதி இப்படி தடவி விட்டுருங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நம்ம அப்படியே பொறுமையாக திருப்பி திருப்பி விட்டுக்கணும். சிக்கனை கொஞ்சம் அப்படி அழுத்தி விட்டுக்குங்க எண்ணெயில். அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ நல்லா ஒரு சைடு வெந்துருச்சுங்க, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி திருப்பி தான் நம்ம வேக வைக்கணும், ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா அழுத்தி விடுங்க. பொறுமையாக தான் ஃப்ரை ஆகும். கொஞ்சம் தீ அதிகமாக வைக்க வேணாம், கம்மி பண்ணிக்கோங்க. சிம்மிலே வேக வைங்க. நம்ம திருப்பி போட்டாலும் நம்ம இப்படி இப்படி அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் இந்த மசாலா நல்லா எண்ணெய் உள்ளே இறங்கி நல்லா ஃப்ரை ஆகும். இந்த எண்ணெயில் படுற மாரி நல்லா அழுத்திக்குங்க. இந்த அளவு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த அளவு நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ அதை எடுத்தாச்சுங்க அந்த சிக்கனை. இப்போ வந்து இதில் உள்ள மசாலாலாம் வடிகட்டிங்க, ஏன்னா அடுத்தது சிக்கன் போடும்போது அதிலலாம் ஒட்டிக்கும். இப்போ நம்ம இந்த சிக்கன் போட்டுக்கலாம். இதையும் அதே மாதிரியே பொறுமையாக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதையும் நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சிங்க எண்ணெயில், அப்போ தான் நல்லா வேகும், ஃப்ரை ஆகும், இந்த மசாலாவும் உள்ளே இறங்குங்க. இப்போ நான் இந்த ரெண்டாவதாக போட்ட சிக்கனும் ரெடி ஆயிடுச்சுங்க, ஃப்ரை ஆயிடுச்சு. இதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கறித்துண்டை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இதுலேருந்து இதை வந்து நம்ம சிக்கனில் வச்சு ஒரு சுமக்கி ஃப்ளேவர் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த புகை வாசனை வந்தால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா இதை சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கடாயை நான் சுத்தம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சிக்கனை இதில் அடுக்கிக்கிறேன். இப்படி நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. இப்போ இந்த தணலை நான் இதில் வச்சுக்கிறேன். இந்த ஃப்ளேவர் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். இந்த புகை வரணும். இதை நான் மூடி வச்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக இந்த புகை வருது. இந்த இந்த ஸ்மோக் ஃப்ளேவர் தாங்க இந்த சிக்கனுக்கே ஹைலைட்டு. ரொம்ப சூப்பராக வீட்டிலையே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாம் செஞ்சிட்டோம் தந்தூரி சிக்கன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நாம் தந்தூரி சிக்கன் செஞ்சிட்டோம். இதை இந்த மயோனைஸ் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.